வணக்கம். எஸ்ஏஏஎஸ் அகாடமிக்காக வெங்கடேஷ்குமார். தினமும் ஒரு குரல் என்னும் பகுதியில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய குரல், ஆறாம் வகுப்பு முதல் பருவ புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டதாகும். இக்குறளின் எண் 595. திருக்குறளில் இருக்கும் 1330 குறள்களில் இது 595வது குறள் ஆகும். இக்குறளானது வெள்ளத்தனைய மலர்நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு. வெள்ளத்தனைய மலர்நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு. குறளின் பால் பொருட்பால், இக்குறளின் இயல் அரசியல், இக்குறளின் அதிகாரம் ஊக்கமுடைமை ஆகும். குறளின் விளக்கம், நீரின் அளவு தண்டு நீண்டு மலரை வெளிக்காட்டும், அதுபோலவே உள்ளத்தின் அளவிற்கு ஏற்ப மனிதர்களின் உயர்வும் இருக்கும். அதாவது திருவள்ளுவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீரினுடைய உயரம் எவ்வளவு இருக்கோ, ஒரு ஏரியிலேயோ ஒரு குளத்திலேயோ ஒரு நீரினுடைய உயரம் எவ்வளவு இருக்கோ அப்படித்தான் அங்க இருக்கக்கூடிய நீர்வாழ் மலர்கள், சரிங்களா, தாமரையாகட்டும், அது தரைப்பகுதியில இருந்து நீரின் ஆழத்திற்கு ஏற்ப வளரும். நீரின் ஆழத்தை விட அதிகமாகவும் வளர முடியாது, அதே மாதிரி நீரின் ஆழத்தை விட குறைவாகவும் இருக்காது. நீரின் ஆழத்திற்கு ஏற்ப எப்படி நீரில் வாழக்கூடிய செடிகள் வளருமோ அதுபோல மனிதன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை ஊக்கமுடைமை அதனை பொறுத்து அவனுடைய முன்னேற்றமும் உயர்வும் இருக்கும் என வள்ளுவர் சொல்றார். அப்படின்னா நம்மளுடைய முன்னேற்றம் எவ்வளவு தூரம் நம்ம வந்து கான்பிடென்ட்டா இருக்கோம், நம்ம எந்த அளவுக்கு உயர்ந்த எண்ணங்களை கொண்டிருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்றார். இதே குரல் ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேஷன், வித் ரைசிங் ஃபிளட் த ரைசிங் லோட்டஸ் ஃபிளவர், இட்ஸ் ஸ்டெம் அன்வின்ஸ் த டிக்னிட்டி ஆஃப் மென் இஸ் மெஷர்ட் பை தேர் மைண்ட்ஸ், ஹவு த லெவல் ஆஃப் த வாட்டர் கேன் பி மெஷர்ட் பை த லென்த் ஆஃப் த lotus flower by the lotus plant. Actually lotus plant nodi length porthu oru lake la irukkakoodiya thanninudaiya aalatha alavida mudiyum, adha en solran. Adhe mari oruthrudaiya munnetratha porthum adhe mari oruthrudaiya ookamudaiya porthu avrudaiya munnetrathaiyum uyarvaiyum alakkalam appadiyadhu. Explanation, the stalks of water flowers are proportionate to the depth of water, so it means greatness proportionate to their minds. Greatness proportionate to their minds. So, இந்த குறளில் இருக்கப்பட்ட கேள்வி, இது ஒரு பொதுவான கேள்வியாகும். How many chapters are there in Thirukural? திருக்குறளில் மொத்தம் எத்தனை அத்தியாயங்கள் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கான குறள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.